எங்க யாரையுமே காணோம், எல்லாரும் இங்கதான் நிப்பாங்க, யாரையுமே காணோம். இன்னைக்கு பார்த்து மீன் பிடிக்க போலான்னு இருந்தேன். ஏ ரோஸ், எங்க கவினை காணோம்? டேய் என்னடா வலைய வேற எடுத்துட்டு வந்திருக்க, வந்தோன கவினை காணோம்னு தேடிட்டு இருக்க. என்ன விஷயம், எதுக்கு வலைலாம் எடுத்துட்டு வந்திருக்கிற நீ? என்ன ரோஸ், பார்த்தா தெரியலையா இந்த வலை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? குளத்துக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம், நானும் கவினும் மீன் பிடிக்க போகிறோம். ஏற்கனவே பழைய வலை கிழிஞ்சிச்சுல, அதான் புது வலை வாங்கிட்டு வந்துருக்குறேன். டேய் எங்களையும் கூட்டிட்டு போடா ப்ளீஸ்டா, நாங்களும் வரோம்டா, எங்களுக்கே போர் அடிக்குதுடா. நீங்களும் போயிட்டீங்கன்னா விளையாட யாருமே வரமாட்டாங்க, வாங்கடா போலாம். ஹே சுனி, அங்க பாத்தியாடி, அவங்கலாம் மீன் பிடிக்க போறாங்களா? ஹே பாப்பா, நம்மள போலாம், பேசாம அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா நம்மள வரமான்னு? ஹே பினி, எப்படி நம்ம போய் கேட்க முடியும்? ஆல்ரெடி அவங்களோட வண்டி வேற எரிச்சிட்டோம், இப்ப அது கூமா இருப்பாங்கல்ல, இப்ப போய் நம்ம கேட்டோம்னா எப்படி நம்மள கூட்டிட்டு போவாங்க? எனக்கும் ஆசையாதான் இருக்கு போகணும்னு, ஆனா எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே. ஹே சுனி, நம்ம வண்டி எரிச்சது அவங்களுக்கு தெரியாது, நீயே வாய விட்டு ஒளரிடுவே நினைக்கிறேன். நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு, நான் கண்டிப்பா அவங்க கூட போய் ஆகணும். இரு இரு, நீ கேட்கலனா பரவாயில்ல, நானே போய் கேட்டு பாக்குறேன். ஹே வினி, சொன்னா கேளு, நான் சொல்றதை கேட்காம நீ போய் அசிங்கப்பட்டுட்டு வராத, அதுக்கு மேல உன் இஷ்டம். ஹே அதெல்லாம் எனக்கு தெரியும், போடி நான் போய் கேட்க போறேன். எனக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் போய் கேட்க போறேன்ப்பா. ஹே எங்களையும் கூட்டிட்டு போறியாப்பா, நாங்களும் வரோம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க பேசுறதுல நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ப்ளீஸ்ப்பா என்னையும் கூட்டிட்டு போ, நானும் மீன் பிடிக்க வரேன். ஹே உனையார் இங்கே வர சொன்னால் உனையெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, மீன் பிடிக்கிறது கூட்டின்னு போகணுமா? அதெல்லாம் கிடையாது, உனையெல்லாம் கூட்டின்னு போக மாட்டேன். ஏற்கனவே எங்கள் ஹல்க்கு உங்கள் வீட்டுக்கிட்ட தூங்கினதுக்கு சண்டை போட்டேன், ஆல்ரெடி என் வண்டி யாரோ எரிச்சிட்டாங்க, அதுவும் உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இதில் உன்னை மீன் பிடிக்க வர கூட்டிகிட்டு போகிறாங்களா? ஹே இப்போ மட்டும் வரேன், எங்கள் ஹல்க்கு தூங்கக்கூடாதுன்னு அங்கேருந்து துரத்தி விட்டல, நீங்களாம் ஒன்றும் வர தேவையில்லை, நாங்களே போய்க்குவோம், நீ ஒன்றும் கிளம்பு. நான் சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் தேவையில்லை. சே இவங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன சொல்லணும். ஹே நீ சொன்னது கரெக்ட் தாண்டி, அவங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க, அவங்க சும்மாவே விடக்கூடாது. சே ஹே நான் தான் போகும்போதே சொன்னல அவங்களாம் அப்படித்தான் பண்ணுவாங்கன்ட்டு. சரி சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவங்களையும் போகலாது மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம், இது ஏதாவது பிளான் போடலாம். இங்கே பாரு ஓவியா, என் வண்டியை பார்த்து ஓட்ட வண்டி கிட்ட வண்டிலாம் சொன்னேன், அவ்வளோதான் உன்னைய. அப்புறம் உன்னையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், நானே கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுக்கிறேன், என் வண்டியை பார்த்து ஓட்ட வண்டி சொல்கிறியா நீ? வர்றான் வர்றான் பூச்சாண்டி ஜேசிபி வண்டியிலே, மீனை காட்டி பிடிக்க போகிறேன் ஜேசிபி வண்டியிலே. என்னப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? மீன் பிடிக்க வர சொன்னீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்படி உட்காந்துன்னு இருக்கிறீங்க, வாங்க எல்லாரும் ஜேசிபி வண்டியில் போகலாம். பசங்களா நீங்கெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? தம்பி பின்னாடி ஜூக்கு வந்திருக்க வண்டிப்பா, பின்னாடி ஜூவில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் வண்டி இங்கே விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வண்டி எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் யாரும் மிருகங்களை தொந்தரவு பண்ணாமல் இருங்க, மிருகங்களை யாராவது கோவப்படுத்தினீங்களாக்கும் அது வெளியில் வந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அங்கே எல்லா டிராஃபிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து வண்டி எடுத்துக்கிறேன். மறந்துடாதீங்க, மிருகத்தை யாரும் நோண்டாதீங்க, அதுங்க கோவப்பட்டுச்சாக்கும் கூண்டை விட்டு தாண்டி வெளியே வந்துடும், புரியுதா? கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துக்குங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் வண்டியை. எவ்வாடா என்னடா இதே, மீன் பிடிக்க போகலான்னு இப்போதான் அவசர அவசரமாக ஜேசிபி வச்சுட்டு கிளம்புனா இவர் வந்து வண்டியை விட்டுட்டு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பாடா இதான் கரெக்டான டைம், இப்போ தான் கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட முடியும், யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட் சைடாக போயிட்டு அந்த பக்கமாக ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளை வந்து கிடைக்காம இருந்தால் சரிதான், ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஆ நல்லா இருக்குது, இது நல்லா கடிச்சு விடும், எல்லோரும் இங்கே தான் நின்றுட்டுருக்கானுங்க, இன்னைக்கு நல்லா மாட்டிக்க போகிறானுங்க. ஆ டைட்டாக இருக்கே, ஐயோ எப்படியாவது ஓப்பன் பண்ணியே ஆகணும். அப்பாடா தூக்குது 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 தூக்குது.
கொஞ்சமா ஓபன் பண்ணிடலாம். அப்பாடா அப்படியே தள்ளி விட்டுருவோம். ஐயா ஓபன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, ஓடிடலாம். ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு, போய் ஒளிஞ்சிருந்து பாக்கலாம். ஏய் அங்க பாத்தியா, நான் ஓபன் பண்ணிட்டு மேல வந்துட்டேன், இங்கே நின்னுக்கோ. ஏய் ஓகே ஓகே, நீ சொன்னாலும் நான் கீழே போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் மேலே தான் நின்றுட்டு இருப்பேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஐயோ கூண்டு கேட்டு கீழே வந்துச்சு, சிங்கெல்லாம் கத்துது. ஏ ரெண்டு பேரும் பயந்தாங்க, நீங்க ஓடுதுங்க பாரு. டே நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு தனியா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இந்த கூண்டுக்கு பின்னாடி.